ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப வித்தியாசமான ஒரு லொக்கேஷன்ல இருந்து வந்திருக்கோம். ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இன்டர்வியூ தான் நடக்க போகுது. பொதுவாக எங்களுக்கு சினிமா துறையை பொறுத்தவரையில சாக்லேட் பாய்னா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் நாங்கள் இலங்கையில் இருக்கிற ஒரு சாக்லேட் பாய்ன்னு சொல்ல முடியாது. அவர் சாக்லேட் பாயா இல்லை சொக்கோ பாயா இல்லை மிஸ்டர் சொக்கோ பாயா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சு. அப்படிப்பட்ட ஒரு சாக்லேட் பாய் யாரு அப்படின்னு இப்போ ஸ்க்ரீன்ல தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மிஸ்டர் சொக்கோ பாயை தான் சந்திக்கிறோம், வருண் சேது. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க வருண்? உங்களோட செலூட்லயே தெரியுது நீங்க நல்லா இருக்கீங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கு. சொல்லுங்க வருண், உங்களோட பேர் வருண் சேதுவா? அது உண்மைதான், இப்ப எல்லாம் சமாளிக்க தான் வேண்டியதா இருக்கு. ஓகே வருண் சொல்லுங்க, நீங்க வருணா சேதுவா இல்லாட்டி உங்களோட பேர் வேற எதுவா? இல்ல இல்ல, ஆக்சுவலா சேதுன்றது வந்து அப்பாட நேம் தான், வருண் மட்டும் தான் என்ன நேம். வருண் சேது அப்படின்னு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு வருண் சேதுன்னு நான் யோசிச்சேன். சில பேர் வருணுக்கு வேற ஏதாவது பெரிய பேரும், அப்பாட பேர் சேது ராமன் அப்படி எதுவும் பெரிய பேரும் இருந்து இந்த டிக்டாக்குக்காக கொஞ்சம் சுருக்கி வருண் சேதுன்னு வச்சுட்டீங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அதான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். நான் வச்ச பேர் தான் மிஸ்டர் சொக்கோ பாய் அப்படின்னு. அதான் அதுல அதுலயும் இப்போ இன்னொரு சிக்கல் இருக்கு எனக்கு என்னன்னா, இந்த பாய் வந்து பிஓ வை தானே, அதனால பிஓ ஐ என்னடா டிக்டாக்ல நிறைய பேர் இருக்காங்களே, இப்படி ஒரு முகத்தை நாங்க காணவே இல்லையே, இவரையும் பேட்டி யோசிப்பாங்க நிறைய பேர். நிறைய பேருக்கு தெரியாது, இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்தவரை நீங்க ட்ரெண்டிங்ல இருக்க ஒருத்தர், அதனாலதான் நாங்க உங்களை பேட்டி காட்டுறோம், அதை முன்னுக்கே சொல்லிக் கொள்றோம். சோ அதே நேரத்துல நீங்க சொல்லுங்க, ஏன் இந்த டிக்டாக் எடுத்தீங்க? டிக்டாக் ஏன் சூஸ் பண்ணீங்க? டிக்டாக்ல இவ்வளவு பிரபலம் ஆகுவீங்கன்னு வரும்போதே உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா டிக்டாக் நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து அது வந்து ஜஸ்ட் ஒரு நான் வந்து ஒரு டைம் பாஸ்க்கு ஆரம்பிச்ச ஒண்ணுதான். அதுக்கப்புறம் அதுல வந்து அப்ரிசியேஷன்ஸ் லைக் கம்ப்ளிமெண்ட்ஸ் அது இதெல்லாம் வரும்போது எனக்கு ஒரு எப்படி சொல்றது, அதே என்ன மோட்டிவேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம், லைக் இன்னும் செய்யணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் லைக் ஒரு குட்டி ஃபேன் பேஸ் வச்சுக்கோவோம், குட்டி ஃபேன் பேஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அதனால ஸோ அவங்களுக்காகவே திருப்பி திருப்பி செய்ய செய்ய ஆரம்பிச்சு இப்போ அது டிக்டாக் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடும். ஓகே, குட்டி ஃபேன் பேஸ்ன்னு சொன்னனால சொல்றேன், சில நேரம் அந்த ஃபேன் பேஸ் நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம் வரும். ஏன்னா அண்மையில ஒரு போன ரெண்டு வீக் முன்னாடி தான் ஒரு டிக்டாக்ல ஒரு நியூஸ் ஒன்று போட்டேன், வந்து நேபாளில் ஒரு கேர்ள் ரெண்டு கையையும் தண்ட 18 வயசுல இழந்த ஒரு கேர்ளுக்கு கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி 2.5 கோடி லைக்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம் இந்த உலகத்துல. குட்டி ஃபேன் பேஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய ஃபேன் பேஸா மாறலாம் வருண். வாழ்த்துக்கள் வருண். ரைட், இப்ப சொல்லுங்க வருண் யாரு, வருண் எங்க இருந்து வந்தீங்க, வருண் என்ன படிச்சீங்க, வருண் இப்ப என்ன செய்துட்டு இருக்கீங்க, அதை சொல்லுங்க. ஸோ வருண் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து நார்மலாவே என் அம்மோட நேட்டிவ் எல்லாமே கேண்டீன். நான் வந்து ஹோம் டவுன் பண்டார்வெல்ல, பண்டார்வெல்ல செயின்ட் தாமஸ் காலேஜ்ல தான் நான் படிச்சேன். படிச்சுட்டு 2018ல நான் ஏ லெவல் முடிச்சேன். ஏ லெவல் முடிச்சுட்டு ஸோ காமர்ஸ் தான் படிச்சேன், காமர்ஸ் ஸ்டூடெண்ட் நான். அப்புறம் லைக் 2019ல வந்து நான் ஸ்ரீலங்கா நேவிகேஷன் காலேஜ் ஜாயின் பண்ணேன். அப்புறம் நாயக்கலாம் அங்கே கேபின் க்ரூ படிக்கணும் அப்படின்றது வந்து என்ன ஆசையாக இருந்துச்சு, இட் வாஸ் மை ட்ரீம். அப்புறம் அது படிக்கும் போது லைக் ஒரு இட்ஸ் லைக் 6 மந்த் கோர்ஸ் தான் அது. ஸோ அதை படித்து முடிச்சிட்டாக்க ஜாப் கிடைச்சிடும், ஜாப் கிடைச்சிட்டாக்க நாங்கள் பிறந்துடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் இருந்தேன். அண்ட் தென் லைக் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்த இடத்துல எனக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்காம போச்சு. அப்புறம் ஜாப் எல்லாம் அங்கே கிடைக்காம போகும்போது தான் லைக் 2-3 இன்டர்வியூஸ் போயிட்டு அவங்க என்னை வந்து ஒரு சின்ன சின்ன காரணத்துக்காக மைன்யூட் காரணத்துக்காக என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான். அப்புறம் அந்த ஒரு சோகம்னு வச்சுக்கோமே, அந்த சோகத்துல வந்து வீட்டுல இருக்கும்போது தான் டிக்டாக் ஆரம்பிக்கப்படுது. ஸோ அப்பதான் டிக்டாக் செஞ்சுட்டு வரும்போது ஸோ டோட்டலா அந்த ஃபீல்ட் வந்து அப்படியே மாறிடுது, லைக் ஆக்டிங் வந்து எப்பயுமே போகும்போது அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து லைக் ஒரு குரூப் ஆக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டுமே நான் பாஸ் பண்ணிட்டேன், பாஸ் பண்ணிட்டு அண்ட் தென் லைக் மூணாவது இதுக்கு வந்து அவங்க வந்து அப்ளிகன்ட் ஐடி சைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேட் அ ஸ்கார் லைக் ஓவர் மை லெஃப்ட் ஐ, லெஃப்ட் ஐ கிட்ட ஒரு சின்ன ஸ்கார் ஒன்று. ஸோ அந்த ஸ்கார் பார்த்துட்டு லைக் ஓ யூ டூ ஹேவ் அ ஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஐ பீன் ரிஜெக்டட் ஃபார் தட் ஸ்கார். ஓகே, அதுக்கப்புறம் தான் ஐ வாஸ் சோ லைக் ஐ வாஸ் சோ டம்
இன்னும் ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படி வந்து ஒரு 3-4 months மாதிரி வீட்டுலதான் இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படி இருக்கும்போது தான் டிக்டாக் எல்லாம் ஆரம்பிச்சு அப்படியே செஞ்சுட்டு வந்தோம். செஞ்சுட்டு வரும்போது வசந்தம்ல எனக்கு பிரசன்டரா ஜாப் கிடைச்சது. ஸோ வசந்தம் பிரசன்டிங் செஞ்சுட்டு வந்தேன். அதுக்கு பிறகு அதை நான் விளையிறேன் பிகாஸ் ஐ அம் ரன்னிங் ஓன் ப்ரொடக்ஷன் தான். அதுதான் நடந்துட்டு இருக்கு. மறக்கப்படலாம் அது எங்களோட தலையில என்னென்ன எழுதிருக்கு யாருக்கு தெரியும் வரும். ஓகே, இப்போ நீங்க மீடியாலையும் இருந்திருக்கீங்க. சோ இப்பவும் ட்ரெண்டிங்ல டிக்டாக்ல வந்து கொண்டிருக்கீங்க, ரைட்? இப்ப டிக்டாக்ல வந்து கொண்டிருக்கீங்க, இப்படி ஒரு பிரச்சனையை சந்திச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபெட்அப் ஆகின ஒரு கட்டத்துலதான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க நேரம் தான் நீங்க இதுக்குள்ள போறீங்க, ரைட்? ஓகே, இதால உங்களுக்கு நன்மை இருக்கு. அதாவது டிக்டாக்ல இப்படி வீடியோ செய்து போடுறதால பர்சனலா உங்களுக்கு நன்மைகள் இருக்கு அப்படின்னு, பினான்சியலா இல்லாட்டிலும் பர்சனலா உங்களோட ஹெல்த்துக்கு மைண்டுக்கு பாடிக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஏதோ ஒரு நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. பிகாஸ் லைக் ஆக்டிங் வந்து நான் சின்ன காலத்துல இருந்தே ஐ யூஸ் டு டூ டிராமா சென்சர். ஸோ ஆக்டிங்ன்றது சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து கொண்டு தான் இருக்கு. அப்புறம் லைக் இப்படி நான் ஃபெட்அப்பான ஒரு கண்டிஷன்ல நான் ஆக்ட் பண்ணி அதை பார்த்து ஒரு நாலு பேர் சந்தோஷப்படுறாங்க. ஸோ அந்த அந்த சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது லைக் அது வந்து எனக்கு பசனா மாறிடுச்சு. இப்போ வந்து ஐ எம் ஃபுல்லி இன் டு ஆக்டிங் அண்ட் ஸ்டஃப் தான். ஸோ ஒரு பிடிச்ச வேலையை செய்யும் போது இட் கிவ்ஸ் யூ லைக் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரைட்? ஸோ நான் பிடிச்ச வேலையை இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அது சந்தோஷமா தான் இருக்கு. பொதுவாக சொல்லுவாங்க ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாட்டி அந்த ஒரு ஜாப்ல இருக்க வேணாம்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எந்த ஒரு வேலையும் நாங்கள் வந்து விருப்பத்தோட செய்தால் தான் அது 100% எங்களால் அவுட்புட் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் நாங்களும் சந்தோஷமா இருக்க முடியும், ரைட்? ஓகே, இப்போ அப்போ சொல்லுங்க, இப்போ இதை பார்க்குறவங்க நீ அதை நாமளும் டிக்டாக் பண்ணலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. அப்புறம் அப்படியும் இல்லாட்டி இப்போ ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம், இப்படி நிறைய எத்தனையோ சோஷியல் மீடியாஸ் இருக்கு. இதுக்கு வரப்போறவங்க இல்லாட்டி இதில் இருக்கிறவங்க எனக்கு தெரிய வரும் போது அந்த பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு வந்து சாதகமா தான் அமைஞ்சது. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஸும் யார் யாருக்கெல்லாம் லைக் அது சாதகமானதோ அது அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாலே போதும் அவங்களுக்கு. இட் கிவ்ஸ் யூ ரீச், லைக் இப்படி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு ஒரு 4 பேருக்கு தெரியும். அதை சரியா யூஸ் பண்ணிட்டாலே கண்டிப்பா முன்னுக்கு வந்துடலாம். காலப்போக்கில் அது கூட ஒரு பணம் யூஸ் பண்ணாம லைக் ஒரு டிக்டாக் பண்றது கூட ஒரு சார்ஜா இருக்கலாம். அதே மாதிரி இப்ப நீங்க எனக்கு இன்னொன்னு சொல்லுங்க, இப்ப நீங்க எதிர்காலத்துல என்ன செய்யறதா பிளான் வச்சிருக்கீங்க? ஏதாவது பிளான் இருக்கா? உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கா, லட்சியம் இருக்கும்ல, ஏதாவது அதை பத்தி சொல்லுங்க. ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் அது பண்ணிடணும் அப்படின்றது தான் ஒரு கனவு. நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு எப்பயாவது ஒரு ஃபிலிம் பண்ணிடுவோம் அப்படின்றது தான் நம்மளோட ட்ரீம். லைக் அது எப்பயாவது பண்ணிடுவேன் அண்ட் தென் நெக்ஸ்ட் டைம் பிளான்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் ஐ அம் அபவுட் டு ஜாயின் அ பீங் ஹியர். லைக் இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல. ஐ அம் அபவுட் டு ஜாயின் அஸ் அ பிரசன்ட் டு பிரசன்ட் அண்ட் ப்ரொடியூசர். ஸோ அதுவும் நடந்து கொண்டு இருக்குது. அது வழியே அப்படியே லைக் ஐ அம் ரன்னிங் அவன் பிசினஸ் டு. ஸோ அதுக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கு. பாப்பா எப்படி போகுது அப்படின்னு. ஃபிலிம் எங்க ஸ்ரீலங்கா நடிக்க போறீங்களா இல்ல இந்தியாவில் நடிக்க போறீங்களா? ஆக்சுவலா ஸ்ரீலங்கால வந்து இப்போதைக்கு ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரின்னு சொல்றது வந்து ரொம்பவே டவுனா தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். லைக் அதுங்களும் மேல வரவே இல்லை. ஸோ ஒருவேளை நல்லா வருது அப்படின்னாக்கா கண்டிப்பா இங்க பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நீங்க தமிழ் ஒரு படம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து தமிழ்நாடு தான். ஸோ அங்க போறது தான் எப்படியுமே கனவு. அதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கீங்களா? போட்டோஸ் அனுப்பிருக்கீங்களா? போட்டோ ஷூட் செய்திருக்கீங்களா? என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அந்த படங்கள்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு? ஆக்சுவலா லைக் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. லைக் இந்தியாவுக்கு போயிட்டு நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. ஸோ அதுல வந்து இந்த கொரோனான்றதுதான் ரொம்பவே வந்து எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திச்சுன்னு சொல்லலாம். சரி, அப்ப தப்பி தவறி ஒரு படத்துக்கு போட்டோ ஷூட் சயின்ஸ் ஸ்டஃப் அது நான் பண்றது தான். பட் இன்னும் அது எதுவுமே வெளியில வரல. சரி, இப்ப இப்படி ஒரு கேள்வி வச்சுக்கலாம். ஒரு யாரோ ஒரு நல்ல ஒரு பேனர்ல உங்களுக்கு ஒரு படம் நடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வருது, சரியா? இப்ப ஒரு ஹீரோயினை சூஸ் பண்றதுக்கு சொல்றாங்க, நீங்க யார சூஸ் பண்ணுவீங்க? அல்லது ஒரு நியூ ஃபேஸுக்கு கூட நடிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? நானுமே போனாலுமே நானே ஒரு நியூ ஃபேஸ் தான். ஸோ ஐம் நாட் கோயிங் டு சூஸ் அ ஹீரோயின். லைக் அவ்வளோ பெரிய வேலைக்கெல்லாம் நான் போகிறது இல்லை. யாராக இருந்தாலும் வாங்கப்பா நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? நடிகை யார்? நடிகர் ஐ அம் ஹார்ட் கோர் விஜய் ஃபேன். ஓகே, ஸோ நடிகைன்னு பார்க்க போனா மாளவிகா மோகன். அவர் ரீசன் பண்ணலாம்.
ரைட் ஓகே. இப்போ உங்களோட பிசினஸ்ல எப்படி போகுது இந்த கொரோனா செகண்ட் வேவ்க்குள்ள பிசினஸ் எல்லாம் என்ன மாதிரி போகுது, என்ன செய்துட்டு இருப்பீங்க? ஸோ ஆக்சுவலா ஐம் டூயிங் டீ பிசினஸ் லைக் மை ஃபாதர் இஸ் ஹெட் டி மேனுஃபேக்சரிங் அட்வைசர் ஸோ ஐ கேன் கெட் டீ ஃப்ரம் த ஆப்ஷன். ஸோ அதுல பெரிய அப்னு சொல்றதுக்கு இல்லை, பெரிய டவுன் சொல்றதுக்கு இல்லை, இதுல வந்து ஷேப்பா போயிட்டு இருக்கு 50-50 சொல்லலாம். அண்ட் தென் ஐம் அபவுட் டு ஸ்டார்ட் அப் ஃபுட் ட்ரக் 2, அது இன்னும் பிளான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. கிட்டத்தில தான் வி பாட் அ ட்ரக் 2. ஸோ சக்சஸ்ஃபுல்லா அமையும், லாக்டவுன் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா வி வில் பி லான்ச்சிங் மேக்ஸிமம். அண்ட் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஷூட்ஸ் அதெல்லாம் அது அப்படி அந்த சைட் போயிட்டு இருக்கு, பிகாஸ் ஐ நீட் டு டெவலப் மை டேலண்ட் டு. அதனால அந்த சைட் அப்படி போயிட்டு இருக்கு. அருண், இப்போ நீங்க வந்து சோஷியல் மீடியால இருக்கிறீங்க, அது டிக்டாக் செய்து விட்டுருங்க, இந்த ஹேட்டர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஹேட்டர்ஸ் அவங்க தான் வந்து எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் எனக்குமே நிறைய ஹேட்டர்ஸ் இருக்கும், என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ அந்த அளவுக்கு எனக்கு ஹேட்டர்ஸும் இருக்காங்க. ஏன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. பட் அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவங்களுக்கு வந்து நம்ம மாதிரி டேலண்ட் இல்லாம இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளோட ரீச் பிடிக்காம இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் வந்து நமக்கு வந்து மெயின்லி ஒரு ஹேட்டரா இருப்பாங்க. ஒரு பேசவே தெரியாத ஒருத்தருக்கு ஹேட்டர் இருக்குதுன்னா மெயினா அந்த ரீசன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ எனக்கு அப்படிதான் இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்கு கேர்ள் ஃபேன்ஸ் இருக்கிறதுனால அவங்களோட பாய் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஹேட்டர்ஸ் அவங்க வந்த டைம்ஸும் இருக்கு. ஸோ அது மட்டும்படி ஹேட்டர்ஸ் ஒரு குரூப் ஒன்று தான் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஹேட்டர்ஸ் அவங்க வந்து ஒரு எப்படியுமே ஒரு மோட்டிவேஷன் தான். அவங்க லைக் ஒன்னால முடியாது, லைக் நீ என்ன எவ்வளவு கேவலம் பண்ற, எப்பயுமே மெயினா வந்து முன்னிச்சு பாக்குறது வந்து நம்ம மைனஸ் மட்டுமா தான் இருக்கும். அந்த மைனஸ் நாங்க திருத்திக்கிறதுக்கு ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பா தான் இருக்கும். மற்றபடி அவங்க வந்து எப்படியுமே நாங்க மேல போறதுக்கான அவங்களும் ஒரு ஒரு இன்ஃபுளுசர்னே சொல்லுவாங்க, கண்டிப்பா ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் கூட சொல்லுவேன். கண்டிப்பா வருண், என்னண்டா எந்த ஒரு விஷயத்திலயுமே வந்து எங்களுக்கு சாதகமா நடக்காம எங்களுக்கு பாதகமா நடக்கிற எந்த ஒரு மைனஸ் விஷயத்திலயுமே ஏதாவது ஒரு நல்லது இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த ஹேட்டர்ஸால கூட எங்களுக்கு சில நேரங்களில் நல்லது நடக்கலாம். ஸோ நீங்க சொல்ற அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். சரி வருண், உங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் ஃபுல்லா சக்சஸ்ஃபுல் ஆகணும், இன்னும் உங்களோட ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் எல்லாமே கூட வரும் டிக்டாக்ல நாங்க வாழ்த்திக் கொள்றோம். அதே மாதிரி கண்டிப்பா படம் நடிச்சு படம் ரிலீஸ் ஆகும் போது மறக்காம எங்களையும் கூப்பிடுங்க, நாங்களே வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் செய்து தரோம். ஓகே, தேங்க்யூ. ஒரு பர்சனை மதிச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. No issues. மோட்டிவேஷன் தான். யா கண்டிப்பா கண்டிப்பா வருண், ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you so much. Wish you the same, Varun. God bless you. Bye.